உங்களோட மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாகவும் பேட்டரி சீக்கிரமாகவும் சார்ஜ் இறங்கிடுதா? தினம் தினம் உங்களோட மொபைலை அதிக நேரம் நீங்கள் சார்ஜ் போடுறீங்களா? நைட்டு தூங்க போகும்போது 100% பேட்டரி இருந்தாலும் காலையில் பார்க்கும்போது 50% குறைஞ்சிடுதா? எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்பும் இல்லாமல் இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தமிழ்டோட வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்டோட யூடியூப் சேனலை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நைட்டு எப்போவும் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட மொபைலை ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸில் போயிட்டு உங்களோட டீஃபால்ட் பவர் சேவர் என்ன இருக்கோ அதை ஆன் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணுறதின் மூலமாக நிறைய அப்ளிகேஷன்ஸ் பேக்ரவுண்டில் இயங்குறத தடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காலையில் நீங்கள் எழுந்து உங்கள் மொபைலை பார்க்கும்போது நைட்டு எந்தளவு சார்ஜ் இருந்ததோ அதே லெவலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப உதவும். உங்கள் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற பேட்டரி சேவிங் அப்ளிகேஷன்ஸ், ரேம் கிளீனிங் அப்ளிகேஷன்ஸ், இந்த அப்ளிகேஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் அதிக அளவு பேக்ரவுண்ட் ஸ்பேஸ் எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மொபைல் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஒரு முக்கியமான காரணம். முதல்ல இந்த அப்ளிகேஷன்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள், அந்த பக்கமே நீங்கள் தலை வச்சு படுக்க வேணாம். உங்கள் மொபைலில் இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கிற தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் மட்டும் மொபைல்லே வந்த பிளாட்வேர்ஸ் போன்றவற்றை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். பிளாட்வேரை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியலன்னா அதை டிசேபிள் பண்ணுவீங்க. இதன் மூலமாக உங்களோட ஸ்பேஸை நீங்கள் சேவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டில் இந்த அப்ளிகேஷன் இயங்குறதையும் தடுக்கலாம். தேவையில்லாத நேரங்களில் ஜிபிஎஸ், ஒய்ஃபை, உங்களோட மொபைல் டேட்டா இது எல்லாவற்றையும் ஆஃப்லேயே வைங்க. ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் செட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸை வந்து ஆஃப் பண்ணுவீங்க. மேனுவலாக பண்ணுறதின் மூலமாக நீங்கள் அந்த லைட் சென்சார் தேவையில்லாமல் வேலை செய்கிறத கம்மி பண்ணலாம். அதன் மூலமாக பேட்டரி சேவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வைப்ரேட் ஆகிற மாதிரி மோட் இருந்தாலும் அந்த வைப்ரேட்டை முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் பண்ணுவீங்க. இது வந்து அந்த வைப்ரேட் மோட்டார் வேலை செய்கிறத குறைக்கும். டெவலப்பர் செட்டிங்ஸில் ஃபோர்ஸ் ஜிபியு ரெண்டரிங் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணுறதின் மூலமாக உங்களோட மொபைலில் சிபியூக்கான லோடை கம்மி பண்ணி ஜிபியூக்கான லோடை அதிகப்படுத்தலாம். இதன் மூலமாக உங்களுக்கு பேட்டரி நிறையாவே சேவ் ஆகும். உங்களோட மொபைலில் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் ஒருவேளை ஓப்பன் ஆகாமல் இருந்ததுன்னா செட்டிங்ஸில் போயிட்டு அபவுட் போங்க. அபவுட்டில் பில்ட் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பில்ட் நம்பரை வந்து 7 times ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகிடும். முடிந்தளவு நீங்கள் வைத்திருக்கிற விட்ஜெட்டுகள் எல்லாம் டிசேபிள் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த விட்ஜெட்டுகளை வந்து அதிகமான அளவு பேக்ரவுண்ட் டேட்டா எடுத்துக்கும், ரேமையும் அதிகம் எடுத்துக்கும். அதே மாதிரி உங்கள் மொபைலில் இருக்க லைவ் வால்பேப்பர்ஸ் அதிக அளவு பேட்டரி யூஸ் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைவ் வால்பேப்பர்ஸை டிசேபிள் பண்ணிவிட்டு நார்மல் வால்பேப்பர்ஸை வைங்க. எப்போல்லாம் உங்களோட மொபைல் ஹேங் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ரீசெண்ட்லி யூஸ்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ஹேங் ப்ராப்ளம் சரியாயிருக்கும். இப்போ நம்ம பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்னும் என்னென்னலாம் பண்ணால் நம்மளோட மொபைலை வந்து பேட்டரி சேவ் பண்ணலாம், ஹேங் ஆகிறத தடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை ஆஸ்க் டிடி அப்படிங்கிற ஹேஷ்டாக யூஸ் பண்ணி நீங்கள் ட்விட்டரில் கேட்கலாம். நான் ஜான் சந்தோஷ் ஃபார் தமிழ் டுடே. நம்ம தமிழ் டுடே யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் காத்திருக்கு உங்களுக்காக.